प्रामाणुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत्वेङ्कटनादार्यं वन्दे वेदान्तदेशिकं सीरन्द्रतोपुल् तिरुवेङ्गडमुडयान् पार् ओन्रचोन्न पळमुळियुळ् ஓருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வாணேரப்போமளவும் வாழ்வு. ஆராதகருளமோதம் பொதிந்த கோயில் அம்புயத்தொன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. இப்படி எம்பெருமான் திருவரங்கத்தில் திவ்ய தேசத்தில் பள்ளி கொண்டிருக்கிற அதனாலேயே அந்த திவ்ய தேசமே திகட்டாத அமுதமாக இருந்துருக்கு. அப்படி இருக்கிற போது அது உள்ளே இருக்கிற எம்பெருமானை சேவிக்க சேவிக்க நமக்கு திகட்டுமா என்ன? அவனும் நமக்கு திகட்டாத தேன் அமுதமாக இருந்துருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமான் பிரம்மாவினால் ஆராதிக்கப்பட்டு பிரம்மா மூலமாக இக்ஷுவாகு குலதனமாக ஸ்ரீராமருக்கு கிடைக்கப்பட்டு ஸ்ரீராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமையுடைய எம்பெருமான். எம்பெருமானே எம்பெருமானை ஆராதிச்சிருக்கிற பொழுது எப்படி திகட்டும் அது? நமக்கு திகட்டவே திகட்டாத தேனமுதமாக இருந்துட்டு அரவணையில் பள்ளி கொண்டு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான். அப்பேற்பட்ட ஸ்ரீராமனுக்கே துணையாக இருந்த விபீஷணனுக்கு இன்றைக்கும் எம்பெருமான் துணையாக இருந்துன்றிருக்கான். அப்படி உள்ள பெருமாள் யார் யார் என்னென்ன பலன் கேட்குறாளோ அவளுக்கும் அந்தந்த பலன்களை அள்ளி அள்ளி கொடுத்துன்றிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பிரணவாகார விமானத்தின் கீழே இருந்துட்டு பிரணவத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே சேவிக்கிற அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான். பெயர்பட்ட எம்பெருமான் நம்மளுடைய சகல பாவங்களையும் போக்கி நமக்காக அரவணையில் பள்ளி கொண்டு சேவை சாதிச்சுட்டுருக்கான். இப்பேற்பட்ட எம்பெருமான் 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசமாக பூலோகத்துக்கு வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு அங்கே சயனிச்சுட்டுருக்கான். அந்த எம்பெருமான் வருஷம் தீபாவளி கொண்டாடுறார். எப்படி கொண்டாடுறார் அதை நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம பெரியாழ்வார் உடைய திருக்குமாரத்தி ஆண்டாளர் பெரிய பெருமாள் கல்யாணம் பண்ணின்றதுனால பெரியாழ்வார் பெரிய பெருமாளுக்கு மாமனாராக இருக்கார். அதே பெரிய பெருமாள் பெரியாழ்வாருக்கு மாப்பிள்ளை. அதுவும் எப்படி அழகிய மணவாளன், சாதாரணமாக இல்லை. பூலோக வைகுண்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் அதுவும் பெரிய பெருமாளாக இருந்துட்டு பெரிய அழ்வார்க்கு மாப்பிள்ளையாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த மாப்பிள்ளை என்ன வயசு வருஷம் ஆக ஆக நம்மளாம் வயசாகிடும் நமக்கெல்லாம். ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு என்றைக்குமே வயசே ஆகாது, என்றைக்குமே அழகு குறையாது. எப்பவும் இளமை பொருந்திய அழகிய மாப்பிள்ளையாகவே அழகிய மணவாளனாகவே இருந்துருக்கார். இவர் எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும்
தீபாவளி கொண்டாடுற விதத்தை மனசால் சேவிக்கும் போதும் நேரில் போய் சேவிக்கும் போதும் நமக்கெல்லாம் அலாதியான ஒரு இன்பம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். எப்படின்னா தீபாவளிக்கு முந்தின நாள் சாயந்தரமே பெருமாளுக்கு எண்ணெய் அலங்காரம் பண்ணுவா. அந்த எண்ணெய் அலங்காரம் மேளதாளத்தோட பெரிய பெருமாள் கண்டருள்வார். அதுக்கு மேலே எப்படின்னா அங்கே இருக்கிற சிப்பந்திகள் எல்லாருக்குமே அங்கே கோயிலில் வேலை பண்ணுற கைங்கரியவராள் அவ்வளவு பேருக்கும் நல்லெண்ணெய் சீக்காப்பொடி எல்லாத்தையும் கொடுப்பா. தீபாவளிக்கு முந்தின நாளே ராத்திரி உற்சவர் நம்பெருமாளுக்கும் எண்ணெய் அலங்காரம் நடக்கும். அது மட்டும் அந்த அப்படியே அதை தொடர்ந்து என்னென்னா அந்த கோவிலில் இருக்கிற எல்லா சன்னதிக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லா சன்னதிக்கும் நல்லெண்ணெய் சீக்காத்தோல் விரலி மஞ்சள் எல்லாம் பெரிய பெருமாள் சார்பாக எல்லா அர்ச்சகர் மூலமாக அந்தந்த சன்னதிக்கும் அனுப்பிச்சு வச்சுருவா. தீபாவளி அன்னைக்கு காலங்கார்த்தால் அதிகாலையில் தாயாருக்கும் மற்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லா சன்னதிக்கும் எண்ணெய் அலங்காரம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மூலவர் உற்சவர் எல்லாருக்கும் புது வஸ்திரம் சாத்தி அழகான மலர் மாலைகளெல்லாம் அனுபவிப்பாள். அலங்காரமெல்லாம் பண்ணி சாத்துப்படியாக்கி அந்த அலங்காரம் முடிஞ்சதும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் உற்சவ மூர்த்திகள் எல்லாரும் புறப்பட்டு பெரிய பெருமாளோட மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் கிழக்கில் கிளிமண்டபம்னு இருக்குது. அந்த கிளிமண்டபத்தில் எல்லாரும் புறப்பாடாகி அங்கே வந்து எழுதியிருப்பா. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் பெரிய பெருமாள் என்ன பண்ணுவார், அவருடைய மாமனார் பெரியாழ்வார் மாப்பிள்ளைக்கு தீபாவளி சீர் தருவார். அது எப்படி அப்படின்னா உற்சவர் நம்பெருமாள் இருக்காரு அவர் கார்த்தால் 10 மணிக்கெல்லாம் மூலஸ்தானத்துக்கு எழுவிடும். மூலஸ்தானத்திலேருந்து புறப்பட்டு சந்தன மண்டபத்துக்கு எழுவார். அந்த சந்தன மண்டபத்துக்கு எழுதினதும் அங்கே அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும். அது தவிர்த்து அண்ணா ரொம்ப அழகாக சாத்துப்படி அலங்காரமெல்லாம் ஆக்கி எம்பெருமான் பக்தர்களுக்கெல்லாம் சேவை சாதிப்பார். இது சேவை சாதித்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ ரங்கநாதரை மாப்பிள்ளையாக அடைஞ்சிருக்காரே பெரியாழ்வார் அவர் தீபாவளிக்கு சீர் தருவார். மாப்பிள்ளைக்கு மாமனார் சீர் தரணும் இல்லையோ, அந்த மாதிரி மாமனார் பெரியாழ்வார் சீர் தருவார். பெரியாழ்வாருக்கு பிரதிநிதியாக அறையர்கள்லாம் அந்த சீர் கொடுக்குற பழக்கத்தை இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் கடைபிடிச்சுட்டு வராத. அப்படி இருக்கிற போது அந்த பெருமாள் திருவடியில் சுற்றி அப்படியே என்ன சொல்கிறது நாணய மூட்டைகள் இந்த 1 ரூபாய் காயின் இருக்கேன் அது எல்லாத்தையும் 1000 காயின் வச்சுட்டு அதை மூட்டை மூட்டையாக பெருமாளுடைய திருவடியில் பெரியாழ்வார் சீராக தருவார். அதுதான் தீபாவளி சீர். அப்போ வேத பாராயணங்கள்லாம் நடக்கும். கெட்டு மேள வாத்தியங்களோடு வாசிக்க சும்மாவா பெருமாளுக்கு சீர் தரப்போகிறார் ஆழ்வார் பெரியாழ்வார். அப்போது அவ்வளவு வேத கோஷங்களும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பிரமாதமாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல அவர் அந்த மூட்டை மூட்டையாக அந்த காயினை கொடுப்பார். அதுக்கு பேர் ஜாலி அலங்காரம் அப்படின்னு பேர். இந்த ஜாலி அலங்காரங்கிறது தான் இந்த மூட்டை மூட்டையாக காயின் கொடுத்து அதை வந்து எப்படின்னா புது கைலி புது கைலியில் தான் அதை முடிஞ்சு வைப்பா, மூட்டை மூட்டையாக வைப்பா. இந்த நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். பெருமாளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வந்து பெருமாள் கோயிலிருந்து பிராகாரத்தில் பெருமாள் வலம் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் சேவை சாதிப்பார். அப்படி சேவை சாதிச்சுட்டு திருப்பி சந்தன மண்டபத்துக்கே வந்து எழுதிடுவார். அதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும்
பக்தர்களுக்கெல்லாம் அவர் சேவை சாதிப்பார். அதுக்கப்புறம் கிளி மண்டபம்னு இருக்கு பக்கத்துலேயே, அந்த கிளி மண்டபத்தில் எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் உற்சவ மூர்த்திகள் அங்கே வந்து ஒவ்வொருத்தராக எழுதியிருப்பார். அப்போது ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி சொல்லி கூப்பிடுவாள். கூப்பிடும்போது அப்போது பெருமாள் அவளுக்கெல்லாம் புது வஸ்திரம், சந்தனம், வெத்தலைப்பாக்கு பழம், பழங்கள்லாம், பூ எல்லாம் அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெருமாள் சம கொடுக்க தீபாவளிக்கு பரிசு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாள். அப்போது அந்த பெருமாளை சேவிக்கிற பொழுது ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு ஆச்சாரியர்களையும், ஒவ்வொரு ஆழ்வார்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற அந்த காட்சியை சேவிக்கிற பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், மனசுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்கும். இப்படி நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி பெருமாளுடைய தீபாவளி பரிசு பெற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் என்ன பண்ணுவா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் எல்லாரும் அவாவா பெருமாள்கிட்ட சுவீகரிச்சுட்டதும் அவாவா சன்னதிக்கு போய் எழுதிடுவாள். இந்த காட்சியை, இந்த திருக்காட்சியை தீபாவளி அன்னைக்கு அந்த திருநாளில் பெருமாளுடைய இந்த ஜாலி அலங்காரத்தை சேவித்து, புறப்பாட்டை சேவித்து, அவர் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு தீபாவளி பரிசு கொடுக்கறதையும் சேவிக்கிற பொழுது மனசுக்கு அவ்வளவு நிம்மதியாக இருக்கும், மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது இந்த மாதிரி இதை சேவிக்கிற நமக்கும் ஆடைகளாகட்டும், பண வரவாகட்டும், எந்த வித தட்டுப்பாடும் இல்லாமல் நமக்கெல்லாம் கிடைக்கும். அதுக்கு எம்பெருமாள் நமக்கு அந்த சமயத்தில் நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார். அதனால் நமக்கும் இந்த இடத்துல எல்லாமே பெருமாளுடைய அனுகிரக விசேஷம் நமக்கும் கிடைக்கிறதுனால நம்மளும் வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் இருப்போம். பேர்பட்ட எம்பெருமானுடைய ஜாலி அலங்காரத்தை சேவிக்க சேவிக்க நமக்கு கண்கொள்ளா காட்சி, அந்த காட்சியை நேரில் போய் சேவிக்கிற எல்லாருக்கும் அது ஒரு விதமான அனுபவம். இந்த காட்சி எல்லாத்தையும் நம்ம மனக்கண்ணால் சேவிக்கிற பொழுதோ நமக்கும் ஆனந்தமாக இருக்கும், நம்மளும் மனக்கண்ணால் இதை சேவிச்சுப்போம். பெருமாளுடைய, பெருமாள் தாயாருடைய ஆசீர்வாதங்களையும் அனுகிரகத்தையும் பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுவாள். எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று நாமும் இன்புற்று சந்தோஷமாக இருப்போம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.